நமஸ்காரம் அக்ஷயம் சேனல் உங்கள அன்போடு வரவேற்குது. நான் அக்ஷயா சங்கர். நான் காயத்ரி சங்கர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு டிஷ் பார்க்க போறேன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க, அதுதான் அவியல். இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அவியலை பத்தி ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு. அது என்ன கதை தெரியுங்களா? மகாபாரதத்துல பீமன் தான் இந்த அவியலை முத முதல்ல கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகாபாரதத்துல பீமன் காட்டுல இருக்கும்போது வனவாசம் செய்யும் போது காட்டுல கிடைக்கிற காய்கறிகளை வச்சு இந்த அவியலை முத முதலா தயாரிச்சுதா சொல்றாங்க. இந்த ஹெல்த்தியான அவியலை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போலாம். இன்னைக்கு அவியல் பண்ண போறோங்க. அவியல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. எல்லா காய்கறிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல சத்தை கொடுக்கறதுனால அவியல் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு இல்லை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இந்த கருணக்கிழங்கு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் வந்து ஒரு 2-3 கேரட், அதாவது ஒரு 100 கிராம் கேரட், கரெக்டாக சொல்ல போனால் 2 கேரட் இல்லை 3 கேரட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 2, ஒரு 50 கிராம் வந்து பீன்ஸு, 50 கிராம் வந்து அவரைக்காய், ஒரு பொடலங்காய் சின்ன சைஸ் பொடலங்காய் 1, நான் வந்து குட்டை பொடலங்காய் ஒரு சின்ன சைஸு எடுத்திருக்கேன். இப்போ இதுதாங்க இப்போது நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வாழைக்காய் போட்டுக்கலாம், வெள்ளை பூஷணிக்காய் போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய காய் வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லது தான். என்கிட்ட இருக்கிற காய் வச்சு இதுதான் பேசிக் காய் வந்து இதுதான். இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா காயுமே வந்து நீளமாக தான் நறுக்கணும், நீட்டாக மெலுசு மெலுசாக தான் நறுக்கணுங்க. இந்த அவியலுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு தான். இது காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. மெலிஸ் மெலிஸாக நறுக்கி தண்ணியில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முருங்காயையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீள நீளமாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நறுக்கிக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கோங்க வேக வைக்கிறதுக்காக. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாங்க, அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா வேகும். குக்கரில் வேக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். டைரெக்டாக வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா குக்கரில் வேக வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 உப்பு அந்த காய் வேகிறதுக்கு அந்த உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா போட வேண்டாம். இதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை நல்லா கீறிக்கோங்க. கீறி வந்து இதில் போட்டுக்கோங்க. அது ஒரு அந்த காரம் வந்து அந்த காயில் வந்து ஏறும், அது ஒரு டேஸ்ட்டு, சரிங்களா? அவ்வளோதான். இதை அப்போது ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து வேக வைக்க வச்சிடலாம். இது நல்லா வேகட்டோங்க. நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. தேங்காய் துருவியாச்சு. இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் வந்து துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க. நான் வந்து மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு திருப்பு திருப்பிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிருங்க, சரிங்களா? இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த காயை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டி வைக்கிற தண்ணியை வந்து எடுத்து வைங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏற்கனவே காயிலையும் உப்பு இருக்குது, அரைச்சி வச்சுருக்கிற கலவையிலையும் உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதுதான் அரைச்சி வச்சுருக்கிற கலவை. இதையும் அந்த காயோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
அப்போ இந்த ஜார்ல இருக்கு இல்லைங்க கொஞ்சம் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி, கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இந்த ஜார்ல இருக்கிறதையும் சேர்த்து இதுல விட்டுறலாம். இது வந்து ஒரு கிரேவி தான், ஆக்சுவலி கிரேவி பதத்துக்கு இருக்கணும் ஓகேங்களா. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் பொரியல் மாதிரியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்டவ்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஓகேங்களா, சிம்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் தேங்காய் எண்ணெய் அதில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நிறைய விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும்னா கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க, பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. இப்போ விட்டு அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சிம்மில் வச்சு இது அத்தனையும் செய்யணும். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 டீஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவியல் ரொம்பவே சூப்பரா சுலபமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடனே யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 1/2 hour க்ளோஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க, அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீமன் எப்படி ஹெல்த்தியா இருக்காரோ அதே மாதிரி இந்த அவியல் சாப்பிட்றவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அக்ஷயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Guys, thanks for watching. See you in next video. Bye-bye. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.